இந்த ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ணி ஆகணுமா? இன்னும் கொஞ்ச நாள் கொடுத்துருந்தா நாம இங்க இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இப்படியா நான் மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டு சொன்னா? அப்புறம் தன்னோட நோட் புக்ல ஏதோ டிராயிங் பண்ணிட்டு இருந்தா. நிக்கோல் ரொம்ப நேரமா ஆனா வரைஞ்சிட்டு இருக்கிற டிராயிங்ஸையே பாத்துக்கிட்டு இருந்தா. ஒன் மினிட், கொஞ்சம் உன் நோட் புக்கை கொடு. நிக்கோல் திடீர்னு ஆனாவோட நோட் புக்கை புடுங்கிக்கிட்டா. வாவ் ஆனா, நீ சூப்பரா பண்ணிருக்க. அடேங்கப்பா, என்னமா வரைஞ்சிருக்க? இந்த ஓனாய் மனிதனோட அந்த கண்ணு கூட பளபளக்குது. செமையான டிராயிங்ப்பா. பார்க்கும்போது அந்த புத்தகத்திலிருந்து வெளியே வர மாதிரியே இருக்கு. உனக்கு தெரியுமா, மனித ஓனாய்கள் உண்மையாவே இருக்காங்க. இவங்களை என்னோட கனவுகள்ல பாத்திருக்கேன். கனவுகள்லயா? என்ன ஆனா நீயும் இப்படி? நிக்கோல் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருந்தா. அவ கூடவே மற்றவங்களும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போதான் ரீடிங் ரூம்ல இருந்து ஒரு இந்தியன் ஆரிஜின் ஸ்டூடெண்ட் வந்தான். அவன் ரொம்ப நேரமா இவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். அவனோட பேரு ராகுல். அவன் ஏந்திரிச்சு புக் ராக்கை நோக்கி போயிட்டு இருந்தான். அங்க ஒரு புக் இருந்தது. அது மேல வேர்வுல்ஃப்னு எழுதியிருந்தது. அதோடவே ஆனா வரைஞ்ச மாதிரியான பயங்கரமான விலங்கோட போட்டோ அது மேல இருந்தது. அதை தன்னோட கையில எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாரும் முன்னாடியும் உட்காந்துக்கிட்டான். Guys, கொஞ்ச நேரம் உங்க ப்ராஜெக்டை சைடில் வைங்க. இந்த புக் எனக்கு கிடைச்சிருக்கு. சரி, நான் படிச்சு சொல்றேன். ஓனாய் மனிதன் ஒரு அற்புதமான மனிதன். இந்த ஓனாய் மனிதன் மனுஷன் மாதிரி தான் இருப்பான். ஒரு சமயத்தில் இந்த மாதிரி ஓனாய் மனிதனா மாறுவான். இந்த சேஞ்சஸ் பௌர்ணமி நிலவால ஆகுது. இப்படி சொல்லிட்டு ராகுல் எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருந்தான். அது எப்படி பாசிபிள் ஆகும்? வேர்வுல்ஸ் எப்பவுமே அமாவாசை அன்னைக்கு தானே மாறுவாங்க. பௌர்ணமி அன்னைக்கு எப்படி? ஆனா ஆச்சரியமா கேட்டா. இல்ல ஆனா, நீ வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி பாரு. யாரு வேர்வுல்ஃபா இருக்காங்களோ அவங்க மேல சந்திரனோட கிரணங்கள் பட்டதுமே அவங்களுக்குள்ள இருக்கிற பயங்கரமான விலங்கு வெளியில வந்துரும். இத நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா சந்திரனோட கிரணங்கள் குளிர்ச்சியை கொடுக்கும். அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற விலங்க எப்படி வெளியில எடுத்துட்டு வரும்? இப்படி ஆனா தன்னோட வியூ பாயிண்ட்டை சொன்னதுமே நிக்கோல் ஏதோ சொல்ல வந்தா. ஆனா ராகுல் அவளை பேச விடாம அடுத்தது படிச்சுக்கிட்டே இருந்தான். நிலாவோட வெளிச்சம் அமைதிய குறிக்கும். இதே மாதிரி உல்டாவா அமாவாசைக்கு துஷ்ட சக்திகள் அதோட ஆடம்பரத்தை காட்டும். அந்த நேரத்துல என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு மனுஷனை அது மிருகமா மாத்தி தன்னுடைய வேலைய அது சேர மாதிரி பண்ணிக்கலாம். பாரு, நான் சொன்னேல்ல. சரி, அடுத்தது படி ராகுல். என்ன சொல்றாங்கன்னா, அமாவாசையோட அந்த கருப்பு ராத்திரி மனுஷன் இந்த ஓனாய் மனிதன் அப்படின்னா இந்த வேர்வுல்ஃப நல்லபடியா வரைஞ்சாங்கன்னா, அதுக்கப்புறம் அமாவாசை ராத்திரி மூணாவது நாளோட அந்த காத்து வீசிச்சுன்னா அந்த வேர்வுல்ஃப் அந்த டிராயிங்ல இருந்து வெளியே வரும். ராகுல் இப்படி படித்ததுமே எல்லாரும் வாயை அடைச்சு போயிருந்தாங்க. அப்புறம் ராகுல் மேலும் படிக்க ஆரம்பித்தான். இந்த மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழிதான். இதை படிச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு புக்கை க்ளோஸ் பண்ணிட்டான். காய்ஸ், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ஏந்திரிச்சு கிளம்பி போனான். அப்போதான் சார்ல்ஸ் அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். இந்த மிருகத்துக்கிட்ட இருந்து ஒரே வழியில மட்டும்தான் தப்பிக்க முடியும். அது எப்படின்னா, சந்திரன் கத்தியால. அப்படின்னா சூரியன் உதிக்கும் போது அந்த வேர்வுல்ஃப்ல சந்திரன் கத்தியை எடுத்து அதோட நெத்தி நடுவுல நாம தாக்குனா அப்பவே அது செத்துரும். இப்படி படிச்சதுக்கு அப்புறம் சார்ல்ஸ் தன்னோட கழுத்தை தூக்கி எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். எல்லாரும் ஆனாவையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கேயே நின்றுட்டு இருந்த ராகுல் அவங்களையே முறைச்சு பார்த்துட்டு இருந்தான். தினோ, நீ தானே டிராயிங் பண்ண? இன்னைக்கு அமாவாசையில் தானே? இப்படி ஆந்தனிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஆனாவை பார்த்து கேட்டான். அப்போதான் திடீர்னு ஒரு சின்ன குழந்தையோட அழுகிற சத்தம் கேட்டது. காய்ஸ், ஏதோ குழந்தை அழுதுட்டு இருக்கு. யாருக்கோ உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். இப்படி சொல்லிட்டு ஆனா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வெளியில போயிட்டு இருந்தா. இந்த காலேஜோட ஒரு பக்கம் ஒரு பெரிய அடந்த காடு இருக்கு. அந்த குரல் அங்கிருந்து தான் வருது. அன்னைக்கு ராத்திரி அமாவாசை ராத்திரி, அவங்க எல்லாம் இந்த கருப்பான இருட்டில் அந்த அடந்த காட்டுக்குள்ளே போய்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு வானொலியில் மாற்றங்கள் ஏற்பட்டது. அதோடவே பயங்கரமான விலங்குகளோட சத்தமும் கேட்டது.
வவ்வால்களும் அப்புறம் ஆந்தைகளோட கத்தர சத்தமும் கேட்டுட்டு இருந்தது. அவங்க எல்லாம் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள வழி தவறி போயிட்டாங்க. எல்லாரும் அவங்களோட ஃபோனோட ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணாங்க. பயந்துக்கிட்டே மெதுவாக முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஆனாக்கு கொஞ்சம் தூரத்தில் சிகப்பாக மின்னிட்டுருக்கிற கண்கள் தென்பட்டது. அவ பயந்து போய் அங்கேயே நின்றுட்டா. என்ன சானா, ஏன் திடீர்னு இப்படி நின்றுட்ட? இதை பாரு, இந்த காடு ரொம்ப ஆபத்தானது. நாம் சீக்கிரமாக ஒரு பாதுகாப்பான இடத்த தேடி ஆகணும், இல்லைன்னா இங்கே இருக்கிற விலங்குகளுக்கு நாம் உணவாக மாறிடுவோம். ஆனாவை பார்த்து நிக்கோல் இப்படி சொன்னா. அங்கே ரொம்பவே கஷ்டப்பட்டு வார்த்தைகளை வர வச்சு நிக்கோல் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு பெரிய மரத்தை காட்டி சொல்லிக்கிட்டு இருந்தா. எல்லாரும் அது பக்கமாகவே பார்த்தாங்க. எல்லாருக்கும் அந்த கண்கள் தென்பட்டது. அது சிகப்பாக மின்னுக்கிட்டு இருந்தது. காஞ்சு போன இலைகளோட சத்தம் அப்புறம் பயங்கரமான விலங்குகளோட குரல்களும் ரொம்ப தெளிவாக கேட்டுக்கிட்டு இருந்தது. என்ன பாக்குறீங்க, சீக்கிரமா ஓடுங்க, இன்னைக்கு ராத்திரி அமாவாசையோட மூணாவது நாள் ஆரம்பிச்சிருச்சு. இப்படி சார்ல்ஸ் சத்தமா கத்திக்கிட்டே சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டு இருந்தான். அப்புறம் அங்கிருந்து எல்லாருமே ஓடிட்டு இருந்தாங்க. அப்பதான் திடீர்னு அவங்க எதிரில் ஒரு பயங்கரமான உருவம் வந்தது. அது அவங்களோட வழியை மறைச்சிடுச்சு. அவங்க எதிரில் ஒரு பயங்கரமான உருவம் நின்றுட்டு இருந்தது. அது மனுஷன் பாதி, மிருகம் பாதி. அது ஆனா தன்னோட கனவுகளில் பார்த்து டிராயிங் பண்ண மாதிரியே இருந்தது. இது அப்படியே டிராயிங் மாதிரியே இருக்கு, இப்படி சொல்லிட்டு ஆனா அந்த விலங்கையே பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனா ஓடு சீக்கிரம், நீங்க எல்லாரும் கூட சீக்கிரம், இப்படி சொல்லி நிக்கோல் ஆனாவோட கையை பிடிச்சி இன்னொரு பக்கமா ஓடிட்டு இருந்தா. இப்படி ஓடிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பயங்கரமான விலங்கு எட்வர்டை பிடிச்சி தன்னோட பக்கம் இழுத்துக்கிச்சு. அப்புறம் ஒரு பயங்கரமான சத்தம் அந்த காடு முழுக்க ஒலிச்சது. ஆனாலுமே அவங்க எல்லாரும் முன்னாடியே போயிட்டு இருந்தாங்க. அவங்க அங்கேருந்து வெளியில போகிறதுக்கான வழியை தேடிட்டு இருந்தாங்க. இப்படி நடந்து நடந்து அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. களைச்சு போய் அவங்க ஒரு மரத்துக்கடியில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. அப்போதான் நிக்கோல் மேலே ஏதோ ஈரமான பிசுபிசுப்பான லிக்விடு விழுந்தது. நிக்கோல் சத்தமா கத்திக்கிட்டே பின்னாடி நகந்தா. அங்க இருக்கிற எல்லாருமே ஏந்திரிச்சு நின்னாங்க. அப்புறம் அவங்களோட போன் ஃபிளாஷ் லைட்டால அந்த மரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே சத்தமா கத்திக்கிட்டே கொஞ்சம் தூரம் போனாங்களோ இல்லையோ, திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு பிணம் விழுந்துச்சு. அவனோட உள்ளுறுப்புகள் எல்லாம் வெளியில வந்திருந்தது. அதுகிட்ட இருந்து துர்நாற்றமும் வந்துட்டு இருந்தது. அவன் இந்த குரூப்ல இருக்கிற எட்வர்ட் தான். இவனை தான் வேர்வுல்ஃப் தூக்கிட்டு போயிடுச்சு. ஆனாவும் நிக்கோலும் அங்கிருந்து ஓடிட்டாங்க. நாம இங்க இருக்கிறது நல்லது கிடையாது, நாம இங்க இருந்து தூரமா எங்கேயாவது போயிடணும், அழுதுகிட்டே நிக்கோல் வேற எங்கேயாவது போலான்ட்டு சொல்லிட்டு இருந்தா. அவங்க எல்லாம் இப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க எதிர்க்க அதே வேர்வுல்ஃப் வந்துருச்சு. அந்த பயங்கரமான விலங்கு எல்லாரையும் தாக்கிட்டு இருந்தது. அது சார்ல்ஸ் தூக்கிட்டு அவனை தூரமா வீசிடுச்சு. அவனோட தலைக்கு பலமாக அடிப்பட்டதால் அவன் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அப்புறம் பார்த்துட்டு இருக்கும்போதே அவன் மற்றவங்களையும் காயப்படுத்திட்டான். ஆனாலுமே எப்படியோ தைரியத்தை கூட்டிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் சார்ல்ஸை கஷ்டப்பட்டு தூக்கிக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. அவங்க இப்போ வர ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை இழந்துட்டாங்க. திடீர்னு கொஞ்சம் கூட தாமதமே செய்யாமல் அது நிக்கோல் மேலே பாஞ்சு விழுந்தது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த நிலைமையை பார்த்து ஆனாக்கு கோபம் வந்துச்சு. அப்போதான் அவளுக்கு ராகுல் படித்த அந்த புத்தகம் ஞாபகம் வந்தது. திடீர்னு ஆனா வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா. அங்கே பார்த்தா வானம் சிகப்பாக இருந்தது. அந்த வேர்வுல்ஃப் நிக்கோலை பார்த்து ஜொல்லு விட்டுக்கிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது தன்னோட கூர்மையான பற்களோட நிக்கோலை தாக்க தான் போயிட்டு இருந்தது. அப்போதான் திடீர்னு ஆனா தாங்கிட்ட ஒளிச்சு வச்சிருந்த வெள்ளி கத்திய சூரியனோட முதல் கிரணம் வர நேரத்தில் அந்த வேர்வுல்ஃப் மேலே தூக்கி வீசிட்டா. ஒரு பயங்கரமான கதறல் சத்தம் அந்த காட்டுக்குள்ளே ஒலிச்சது. அதோடவே அந்த அடர்ந்த காட்டோட இருட்டும் சூரியனோட ஒளி பட்டதுமே மறைஞ்சு போயிடுச்சு. அந்த மனித ஓனாய் இறந்து போயிடுச்சுன்னு எல்லாரும் சந்தோஷமாக ஆடிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அந்த பயங்கரமான விலங்கையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே அது ஒரு மனித ரூபத்துக்கு மாறி போயிடுச்சு. அது மனித ரூபத்துக்கு மாறினதுமே எல்லாரும் பயந்து போய் கத்துக்கிட்டே பின்னாடி போனாங்க. ராகுல், அப்போ இவன் தான் வேர்வுல்ஃபா? எல்லாரோட மனசுலயும் ஒரே கேள்விதான் இருந்தது.